இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது காமாட்சி கடந்த ப ஆறு மாதங்களுக்கு முன்பு குழந்தைகள் மூன்று பேரையுமே கணவன் வீட்டிலேயே விட்டுவிட்டு ஆவடியில் உள்ள பாட்டி வீட்டிற்கு சென்று விட்டார் அங்கு வேறு ஒருவருடன் காமாட்சி தொடர்பில் இருப்பதாக குமரனுக்கு தெரிய வந்தது மேலும் அவரது விவகாரம் விவகாரத்து வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இந்நிலையில் தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு காமாட்சி தனது குழந்தைகளை பார்க்க அண்ணா நகரில் உள்ள ராஜன் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது அவர் ராஜனிடம் தகராறில் ஈடுபட்டுவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் இந்நிலையில்தான் நேற்று மதியம் ராஜன் வீராபுரத்தில் வசிக்கும் காமாட்சி வீட்டிற்கு வந்து இனிமேல் எனது குழந்தைகளை பார்க்க வீட்டுக்கு வரக்கூடாது என காமாட்சியிடம் கூறி தகராடியில் ஈடுபட்டுள்ளார் மேலும் காமாட்சியின் கள்ளக்காதல் தொடர்பாக குமரன் கேட்டதால் இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டது ஆத்திரமடைந்த குமரன் தான் ஏற்கனவே கொண்டு வந்திருந்த பாட்டிலை உடைத்து காமாட்சியை சரமாரியாக குத்தியுள்ளார் பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் குத்து விழுந்ததால் காமாட்சிக்கு ரத்தம் கொட்டியதோடு அவர் அழடி துடித்துள்ளார் அலல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் தப்பியோட முயன்ற குமரனை பிடித்து போலீசிலும் ஒப்படைத்தனர் பின்னர் அக்கம்பக்கத்தினர் காமாட்சியை மீட்டு ஆவடி அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றனர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக போலீசார் கணவனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்